அவரை ஏன் பெரியவரை இதில் இழுக்கிறீங்க? அவர் அமைதியாக இருக்கார், அவரை போய் அவரை இழுக்காதீங்க. அவரை நான் மதிக்கிறேன். அவர் என்னைக்கு நான் இல்லை ஒரு ஆளை நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அன்னைக்கு அது அவருக்கு நமக்கு ஒரு முரணும் இல்லை. நாங்கள் வந்து அவருக்கு புரியும், அவர் மனச்சான்றோடு சிந்திக்கிறவர் அவருக்கு புரியும். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசியன பிள்ளைகள், நாங்கள் மேலெழுந்து எங்கள் மொழியை மீட்டு, எங்கள் வரலாற்று பண்பாட்டை மீட்டு, எங்கள் தொன்று தொட்ட வேளாண்மையை மீட்டு, எங்கள் மண்ணின் வளங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கணும்னு நாங்கள் துடிக்கிறது அவருக்கு தெரியும். கண்முன்னே எங்கள் இனம் சாகடிக்கப்படும் போது இந்த அதிகாரங்கள் எங்களை கைவிட்டு விட்டதுங்கிற வேதனையும் வலியும் எங்களுக்கு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அவர் மேலே எனக்கு இருக்கிற மதிப்பு அன்புனால நான் சொல்கிறேன். அவர் வயதில் என்னை விட பெரியவர், நடிப்பில் ஆகச்சிறந்த ஒரு கலைஞன். ஆனால் இந்த இடத்துல நான் கமல் ரஜினியை விட மூத்தவன் இந்த வேலையில். அதனால நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த ஆட்டம் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் பார்க்குறீங்க என்னை வந்து என்ன அளவுக்கு அவச்சொற்களை தாங்கியவன், அவமானங்களை இழிவையும் தாங்கியவன் இந்த வயசில் எவனும் இருக்க முடியாது. இந்த 10 ஆண்டுகளில் அதையெல்லாம் அவர் தாங்க மாட்டார். அவர் புகழ்ச்சியை மட்டுமே பார்த்தவர். அவர் இறங்கி இந்த களத்துக்கு எவன் இறக்கி விடுறானோ அவனே அவரை திட்டுவான். இந்த அங்கே சந்திக்கிறமில்ல உள்கட்சி பிரச்சனை அதெல்லாம் அவர் ஒரு நாள் தாங்க மாட்டார். அதனால் அவர் அமைதி நிம்மதியை விரும்புகிறவர். நிம்மதியாக நீங்கள் போங்க, போய் படிங்க, ஆன்மீக மேமலை போகிறீங்களா, பேரம்பேத்தில் இருந்தீங்களா, போங்க. இந்த இவங்களோட இந்த ஆட்டம் உங்களுக்கு சரி வராது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி எது சரியாக இருக்கோ அதை வாழ்த்தி விட்டுட்டு சும்மா இருங்க, இதில் இறங்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு இரவு தூங்கினாலாம் 6-7 மாதம் ஆச்சு தூங்கி. என் தம்பி மருத்துவர்களெல்லாம் அண்ணன் உங்களுக்கு டாக்டர் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். நிம்மதியாக தூங்கினேன் நான் சொல்லிடுவேன், ஆனால் உங்களுக்கு வராது தூக்கம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாருக்கும் தெரியாம போயிருவேன், பரவாயில்லையா? இல்ல அப்படி சொல்ல, இது உளமர ரஜினி, ரஜினி அதாவது ரஜினி மாதிரி ஒரு வந்தாதான் எங்க ஆட்டம் அதிகமா இருக்கும். அதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம உண்மையிலே அக்கறையில தான் பேசுறோம். ரஜினி வருவாருன்னு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? எதிர்கொள்ளத்தான் செய்வோம். நாங்க தனிச்சு போட்டிடுவோம், அவர் போட்டு. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இப்போ உதாரணமாக பாரதிய ஜனதா வருதுன்னு வச்சுக்கிறீங்களா? பாரதிய ஜனதான்னு நான் கேட்குறேன், அதுக்கார பதில் சொல்ல. பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதாவே கேட்போம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? நான் இந்தியாவே ஆளை கொடுத்து என்னை பிச்சைக்காரன் ஆக்கிட்டேன். வளரும் நாடுகள் பட்டியலே நீ இல்லை. உலக தரத்தில் எங்களை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிற? என்ன செஞ்சுருக்க? இந்தியாவில் 20 மாநிலத்துக்கு குறைவில்லாமல் பாரதிய ஜனதா தான் ஆளுது. அந்த மாநிலங்களில் என்ன என்ன சிறப்பாக இருக்குது? ஊழல் ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, கல்வியில் மேம்பட்டுருச்சு, வேலைவாய்ப்பில் தண்ணீர் அடைஞ்சிருச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், இந்திய கட்சிகள் எனக்கு எதுக்காக நின்றுருக்கு? கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, நீங்கள் தான் ஆள்றீங்க கர்நாடகாவில், மேலே நீங்கள் தான் ஆள்றீங்க, எனக்கு உரிமை தந்துட்டீங்களா? முல்லை பெரியாறு, இல்லை அணு உலை மூடுதல், இல்லை மீத்தேன் ஈத்தேனை மூடுதல், அதை தடுத்தல், எந்த இடத்துல எனக்கு நிற்பீங்க நீங்கள்? அப்போ எதுக்கு நீங்கள் என் சாவுக்கு வந்திருக்கீங்களா? என் வீட்டு இளவுக்கு வந்திருக்கீங்களா? 20 பேர் காட்டில் செத்த போது, இல்லை இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நீட்டில் தோத்த போது, ஏதாவது ஒரு ஒன்று என் வீட்டு இளவுக்கு அல்லாதவனுக்கு என் ஓட்டதுக்கு இதுக்கு பதில் தான் வச்சுருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்? என்ன வந்து செய்வீர்கள் சொல்லுங்கள், வந்து செய்வீர்கள். இந்தியாவையே கொடுத்தமே 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு, என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குது? அப்போ இந்த ஒரு கிரவுண்ட் இடத்தையா விடப்பா, நாங்கள் சொந்தமாக நாங்கள் எதையா பார்த்துக்குறோன்றோம். நாங்கள் இதுலேயே வந்து நீ உழவு ஓட்ட வேணாம், நீ போட அங்கே பார்த்துக்கிறோன்றோம். இவங்க ஆசிஃபா வன்புணர்வில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துவாங்க. ஒரு வருத்த செய்தியை நாட்டின் பிரதமர் பதிவு செய்தது உண்டா? ஒரு வருத்த செய்தியை, இது கொடுமை, இந்த செயல் தொடரக்கூடாது என்று சொன்னது உண்டா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அங்கே இருக்கிற பெண்களாவது பதறியது உண்டா? அவர்களுக்கு வந்து இது வந்து இது இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அவங்க கோட்பாடே அதுதான். அவள் கற்பழித்து கொல்லப்படணுங்கிறது விதி, அவள் அதுக்காக தான் பிறந்திருக்காம்பா. நீங்கள் கேளுங்க, ஏனே அப்படி இப்படி பண்ணியிருக்கேன், அவள் அதுக்காக தான் நான் பிறந்திருக்கா, அவள் பிறவி பயனை அடைஞ்சிருக்கான்னு பேசுவான். என்ன நடந்துடும், என்ன நடந்துடும், சிபிஐ மேலேயே ஒரு விசாரணை வைக்க வேண்டியது இருக்குங்க. நீங்கள் என்ன சிபிஐ விசாரணை பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் சிபிஐயில் என்ன என்ன நடந்ததுன்னு தெரியும். நான் கேட்குறது சிபிஐ மேலேயே விசாரணை வைக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்ததா இல்லையா? அப்புறம் என்ன சிபிஐ? இங்கே பாருங்கள், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அட்டானமஸ் பவருங்கிறோம்ல,
அந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதனாலும் மோடியுடைய அஞ்சு விரல்கள். நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். ஒரு தம்பி எழுதியிருந்தானா, அண்ணா மோடி எல்லாத்தையும் வித்துட்டாரு வித்துட்டாருன்னு பேசுறத விடுங்கண்ணா, தேர்தல் ஆணையத்தை வாங்கிட்டாரு, நீதிமன்றத்தை வாங்கிட்டாரு, ஊடகங்களை வாங்கிட்டாரு, அப்புறம் என்ன சிபிஐ வாங்கிட்டாரு, இல்லாத வாங்கியிருக்காருல்ல, அது என்னத்தை விசாரிக்கும்னு சொல்லுங்க. பாபர் மஜூதி இடிக்கப்பட்டது உண்மையா இல்லையா, அதை மட்டும் திட்டமிட்டு இடிக்கப்படவில்லை அப்படின்னா நான் உங்களை கொலை செஞ்சிடுறேன். திட்டமிட்டு கொலை செய்யலைங்க, உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சிட்டாரு, விடுதலை செஞ்சிருமா இந்த நீதிமன்றம். இதெல்லாம் இதெல்லாம் தான் ராமராஜ்யம். ராமராஜ்யம் நிறுவுவோம், யாரு நிறுவுவா, இதே பிஜேபி. இப்ப யார் ராஜ்யம் நடக்குது, அதே பிஜேபி ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன, ராமராஜ்யம். ராமராஜ்யத்தில் பெண்கள் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுவார்கள். 25 வருஷம் பொய் பேசி பொழைச்ச ஒரு வக்கீல் நீதிபதி ஆனதுக்கு பிறகு உண்மை பேசுவான்னு இந்த மக்கள் நம்புறாங்கடான்றாம்பாருங்க. அது மாதிரி நான் நியமிச்ச ஒரு அதிகாரி எனக்கு எதிராக இயங்கிடுவாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா யாரோட பைத்துக்காரத்தம், நீங்க சொல்லுங்க. அதனால இதை விடுங்க, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். என்னை கேட்டால் வேகமாக இவர்கள் இந்த பேரழிவை வேகமாக கொடுக்கணும், எல்லாத்தையும் வேகமாக கொண்டு போனாதான் புரட்சி வெடிக்கும். அது அது வரைக்கும் கொஞ்சம் நான் அது வரைக்கும் பொறுத்தா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த நாட்டு சொத்துன்னு ஒன்று சொல்லுங்க, 130 கோடி மக்களின் உடைமை என்று ஒன்று சொல்லுங்க. கடைசியாக எல்ஐசி இருந்தது லாபத்தில், அதுவும் போயிடுச்சு. ஒரு வானூர்தி, ஒரு வானூர்தி நிலையம், ஏதாவது ஒன்று கடைசியாக இருந்தது என் நிலத்தில் நானே உழுது பிழைக்கலாம்னு ஒன்று, அதுவும் முடிஞ்சு. விதை கிடையாது. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், தக்காளி, வெங்காயம், பருப்பு, எண்ணெய் விதைகள், உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு அரசு சொல்லுது. அது அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டதுனால அது அத்தியாவசிய பொருள் இல்லையா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்போது அத்தியாவசிய பொருளாக இருக்கும்போது அது பதுக்கல் சட்டத்தில் கைது செய்யலாம், பதுக்கல் செய்வது தவறு. அப்படி இருந்தே வெங்காய விலையும் பருப்பு விலையும் எண்ணெய் விலைக்கு உயர்ந்துச்சு, பதுக்கி வச்சது விற்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அப்போ அத்தியாவசிய பொருள் இல்லை என்றால் எவனை வேளாலும் பதுக்கி வச்சு கொள்ளலாம், எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா, இப்போ 1 கிலோ தக்காளி 500 ரூபாய்ன்னா வாங்கி சாப்பிட்றதா இல்லையா? அப்போ ஒரு அடித்தட்டு மக்கள், 100 ரூபாய் வேலை திட்டத்தில் 100 ரூபா தான் கிடைக்குங்கிற நிலையில் வாழ்கிற மக்கள், தினக்கூலிகள் எப்படி வாழ்றது? ஒரு திட்டம் சொல்லுங்க உருப்படியா, நாட்டின் நலனுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு திட்டம். ஏதோ ஒரு, அதாவது நான் என்ன சொல்றேன், இது சர்வாதிகாரம் என்றாலும் சொல்லி சர்வாதிகாரத்தை தெளிவுபடுத்தக்கூடாது, கொடுங்கோன்மை. நான் படித்ததில் ஒருத்தன் எழுதியிருக்கான், இது ஏன் இன்னொரு கிரகத்தின் நரகமாக இருக்கக்கூடாது, இந்த பூமி நீங்கள் இறந்த பிறகு எங்கேயோ ஒரு கிரகத்தில் சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்கீங்களா, அப்பயே இது இன்னொரு கிரகத்தின் நரகமாக இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு தோணுது. கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர், எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தி விட்ட ஒரு நாடு வந்து எப்படி நாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சுடுகாடு. நான் விரும்பிய கல்வியை கற்க முடியலன்னு எத்தனை பிஞ்சுகள் செத்து விழுகுது சொல்லுங்க. இந்த நாட்டின் பிரதமர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, இரவு உணவில்லாமல் என் தேசத்தின் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை மட்டும் தர சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுதா, மக்களுக்காக தான், அதானி மக்கள், அம்பானி மக்கள், அவரு நீங்க மக்கள், நாங்களும் மக்கள் தான் பேசினா நான் ஒன்றும் பண்ண முடியாது.